திருமணம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷலான விஷயம். ஆனால் அந்த திருமணம் நின்று போகுது அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன? அட, காலங்காலமாக சினிமாவில் இருந்து ரியல் லைஃப் வரைக்கும் நம்ம பார்த்துட்ருக்கிறது என்ன, காதல் பிரச்சனையாக தான் இருக்கும் அப்படின்னு நாம் நினச்சாலும், ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் விதவிதமான பிரச்சனைகள்னால திருமணங்கள் தடைபட்டு போகுது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, திருமணத்தில் பந்தியில் ரசம் வைக்கல அப்படின்னு சொல்லி கூட சில திருமணங்கள் நின்றுருக்கு. அதே நேரத்தில் மாப்பிள்ளை அதிகமாக வந்து வரதட்சணை கேட்டதுனால நின்று போயிருக்கு. அதே போல் இன்னும் பார்த்தீங்கன்னா, மணமகன் மணமேடையில் குடிச்சிட்டு வந்ததுனால கல்யாணம் நின்று போயிருக்கு. அதே நேரத்தில் மணமக்களுக்கு நடுவில் வைக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன விளையாட்டுகள்னால கூட மணமகனுக்கும் மணமக்களுக்கும் கோவம் வந்து கல்யாணம் நின்று போயிருக்கு அப்படின்னு பல செய்திகளை நாம் பார்த்துருக்கோம், கேட்டிருக்கோம். ஆனால் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பரகாத் என்கிற பகுதியில் தான் ஒரு திருமணம் இப்போ நின்று போயிருக்கு. அதாவது அங்கே இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை சேர்ந்த ரீட்டா அப்படிங்கிற 21 வயசு பொண்ணுக்கு பெரியவங்களோட சம்மதத்தோட ஒரு திருமணம் வந்து நிச்சயிக்கப்படுது. ஆனால் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட நாளிலிருந்து மணமகனோட நடவடிக்கைகளை மணமகள் கவனிச்சுக்கிட்டே வராங்க. ஆனால் அவரோட நடவடிக்கையில் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குது. அவர் வந்து நல்லா படிச்சிருக்காரு, நல்ல வேலையில் இருக்காருன்னு இவங்க சொன்னாலுமே கூட அவரை வந்து பார்க்கும்போது ஒரு படிக்காத நபர், ஒரு சாதாரண வேலையில் இருக்கிற மாதிரியே தோணுதே அப்படின்னு சொல்லி மணமகளுக்கு உள்ளுக்குள்ள சின்னதாக ஒரு நெருடல் இருந்திருக்கு. அதனால கல்யாணத்து அன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 10 ரூபாய் நோட்டு மொத்தம் 30 தாள் இருக்கிற மாதிரியான ஒரு கட்டை கொண்டு வந்து புரோகிதர்கிட்ட கொடுத்து, இதை மணமகனை என்ன சொல்லுங்க, அவர் சரிவர என்றாரான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மணமகள் குடும்பத்தார் எல்லாருமே மாப்பிள்ளையை என்ன வச்சிருக்காங்க. ஆனால் மாப்பிள்ளை 10 ரூபாய் நோட்டு 30 தாள் இருக்கு அப்படிங்கிறத எண்ணும் போதே, அவர் தப்பும் தவறுமா கணக்க சொன்னதுமே மணமகளுடைய வீட்டார் எல்லாருமே மாப்பிள்ளை படிச்சிருக்காரா இல்லையா அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பியிருக்காங்க. அப்போதான் மாப்பிள்ளை படிக்கல அப்படிங்கிற ஒரு விஷயமே தெரிய வருது. இதனால மணமகள் வீட்டார் எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அதாவது என்னன்னா, நீங்க உண்மையை சொல்லி கல்யாணம் பண்ணியிருந்தா கூட மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருக்கும், பொய் சொல்லி எங்களை ஏமாத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி உடனடியா இந்த திருமணத்தை நிறுத்திருக்காங்க. இந்த ஒரு சம்பவம் உத்தரப்பிரதேசத்துல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. குவெஸ்டின்ஸ் நிறைய இருக்கு. இந்த குவெஸ்டின்ஸுக்கு விடை தெரியாம தான் போலீஸ் இன்னும் அதுல ஸ்டம்பிள்டா நின்றுட்டு இருக்காங்க. அதுல எந்த கேஸும் அடுத்த கட்டத்துக்கு போகாமலே அப்படியே ஹோல்ட்ல இருக்கு. ஸோ இந்த 13 பேரையும் விசாரிச்சிருக்காங்க தனியாக. ஏற்கனவே போலீஸு சிறைக்குள்ளே இருக்காங்க, ஒரு சிலர் வெளியில் ஒரு சிலர் இருக்காங்க, அவங்களெல்லாம் கூப்பிட்டு விசாரித்தோம். அவங்க எங்களுக்கு தெரியாது, அதே மாதிரி தான், நான் இது வரைக்கும் நான் அதை பற்றியே எனக்கு தெரியாது, எனக்கு அதை பார்க்கலை, எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, இது மாதிரி. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து அவங்க பேசிகிட்டே இருந்தாலும், இந்த விசாரணை அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. இந்த 13 பேர்கிட்ட ஏதோ ஒரு உண்மை இருக்குது. ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் ஒரு கோயம்புத்தூரில் இருந்த ஒருத்தரை கூப்பிட்டு இது என்கொயரிக்கு கூப்பிடல. இந்த ஏரியாவில் அவங்க மொபைல் ஆக்டிவாக இருந்ததுனால, அப்போ நீங்கள் உங்களுக்கு இந்த கொலை பற்றி ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்கணும், அதை சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. அவங்க சொல்லாததுனால இந்த பாலிகிராஃப்னு ஒரு டெஸ்ட்டுன்னு பண்ண போகிறாங்க. இந்த பாலிகிராஃப்ன்றது ரெண்டு விதமாக பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நிதாரி கில்லிங்ஸ்னு ஒன்று இருக்குது, அது வந்து நோய்டாவில் வந்து தொடர்ந்து நிறைய பேரை கொலை பண்ண கேஸு ஒன்று. அதில் இன்வால்வ் ஆனவங்க, அப்புறம் இந்த தந்தூரி அடுப்பில் வச்சு தன்னோட மகளையே அந்த ஆருஷி மர்டர் கேஸ் எல்லாம், இந்த கொலைகள்லாம் வந்து நிறைய அது சால்வ் ஆகாமல் இருக்கும்போது இந்த மாதிரியான சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணக்கூடிய சில டெஸ்ட்லாம் நடந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இப்போ தமிழகத்தில் இது வந்து ஆக்சுவலாக பாலிகிராஃப் டெஸ்ட்டுக்கும் நார்கோ அனாலிசிக்கும் ரெண்டு டிஃப்ரெண்ட் இது விஷயம் இருக்குது. நார்கோ அனாலிசிஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு அக்யூஸ்ட்னா அவன் கொலை பண்ணா இல்லை இது பண்ணான்றது இல்லை, சஸ்பெக்ட், அவன் மேலே சந்தேகம் இருக்குது. இப்போ நானே இருக்கேன்னா எனக்கு சந்தேகம், என் மேலே சந்தேகம் இருக்குது அப்படின்னா எனக்கு அந்த ட்ரக்கை கொடுத்துருவாங்க ஒரு லிமிட்டடாக. அதுக்கு ஒரு டாக்டர்ஸ் டீம் இருப்பாங்க, அவங்க தான் வந்து அவங்கள்ட்ட விசாரிப்பாங்க. விசாரிக்கும் போது குறிப்பிட்ட அளவு கரெக்டாக கொடுப்பாங்க, கொடுத்து அவங்கள்ட்ட சில கேள்விகள் கேட்பாங்க. அந்த ட்ரக் அவன் உடம்புக்குள்ளே போன பிறகு குறிப்பிட்ட நேரம் தான் இதான் டெஸ்ட்டு. இது வந்து ஏற்கனவே பண்ணியிருக்காங்க. எங்கே பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 2000 பீரியடில் யூஎஸ்ஆர்பி மூலமாக தான் போலீஸ் கான்ஸ்டபிள் செலெக்ஷன்லாம் நடந்துகிட்டு இருந்தது. அப்படி நடக்கும்போது அதில் போலீஸ் ஆஃபீஸர்ஸோட டிரைவர்ஸு ஒரு சிலர், இப்போ நீங்கள் க்வெஸ்சன் செட் பண்ணக்கூடிய ஒரு ஆஃபீஸர்லாம் வந்து அவங்களோட டிரைவர்ஸுக்கு அந்த அதோட ஆக்சஸ் கிடச்சி அந்த க்வெஸ்சன் பேப்பரை லீக் பண்ணி விட்டு குறிப்பிட்டு அந்த பர்டிகுலர் கான்ஸ்டபிள் எக்ஸாமில் நிறைய பேர் செலக்ட் ஆனாங்க. இது வெளியில் லீக் ஆனது வந்து வெளியில் போலீஸ்லாம் அப்புறம் விசாரித்து, சிபிசிடி விசாரித்து, அப்புறம் சிபிஐ விசாரித்து, இது ஒரு பெரிய கேஸாக போச்சு. அப்போது இதில் சம்மந்தப்பட்ட ஒரு சில நபர்கள்,
அவங்கள இன்க்ளூடிங் சீனியர் போலீஸ் ஆஃபீஸர், அப்போது ஐஜியாக இருந்த ஒரு ஆஃபீஸர் எல்லாரையுமே இந்த நார்கோ அனாலிசிஸ் டெஸ்ட் எடுத்து பண்ணாங்க. இது பெங்களூரில் நடந்தது. இது மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. ஆனால் பாலிகிராஃப்ன்றது அந்த மாதிரி கிடையாது. அதாவது ஒருத்தர் இப்போ சஸ்பெக்டாக இருக்கக்கூடிய ஒரு நபரை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சில சென்சார்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க உடம்பில். இந்த சென்சார்ஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த சென்சார் மூலமாக கம்ப்யூட்டரோட ஃபிட் பண்ணி வச்சுருப்பாங்க. இவங்களுக்கு சில கேள்விகள் கேட்பாங்க. அப்படி கேள்வி கேட்கும்போது அவங்களோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குது, அந்த சென்சார் ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய அந்த சென்சாரும் எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்றத அந்த ஒரு கிராஃப் மாதிரி அவங்களுக்கு காட்டும். அது மட்டும் இல்லை, அதுக்குன்னு ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. இப்போ கூட இந்த பாலிகிராஃப் டெஸ்ட்டு பண்ணுறதுக்காக டெல்லியிலேருந்து ரெண்டு பேர் வந்திருக்காங்க. ஸ்பெஷலாக இங்கே சென்னையில் டிஜிபி ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல்நெரிடியோ பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஃபாரன்சிக் சயின்ஸ் லேபில் தான் நடக்குது. ஆனாலும் அந்த லேப் இப்போ நீங்கள் இங்கேயே இருக்கிற ஒருத்தரை பண்ணால் என்ன பண்ணுவாங்க, ஏதோ இவங்களுக்கு வேண்டியவங்க, இவர் இவருக்கும் ஒரே கம்யூனிட்டி, ஒரே சொந்தக்காரங்க, ஒரே இது, இது ஏதாவது கதை வரும். அதனாலேயே கூட டெல்லியிலேருந்து ஒரு ரெண்டு பேரை கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிட்டு அவங்க தான் இந்த விசாரணை பண்ணிகிட்ருக்காங்க டெஸ்ட்டு. இந்த ஸோ இந்த பாலிகிராஃப் டெஸ்ட்டில் உள்ளே வந்து விசாரணை அதிகாரிகள் கூட உள்ளே விட மாட்டாங்க. இப்போது ஜெயக்குமார் சார் இருக்காருன்னா அவர் எஸ்பி தான் இருந்தாலும் அந்த வழக்கோட அவர் தான் விசாரணை பண்ணிகிட்டு இருந்தாலும் அவர் உள்ளே போக முடியாது. அவங்க அவங்கள வந்து இந்த டீம் 13 பேரையும் எஸ்கார்ட் பண்ணி கூட்டு வந்து உள்ளே விட்டதோடு அவங்க வேலை முடிஞ்சிச்சு. வெளியில் தான் வெயிட் பண்ணுவாங்க. உள்ளே வந்து யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாலிகிராஃப் டெஸ்ட்டு எடுக்கக்கூடிய அந்த ஃபாரன்சிக் லெபரட்டரியில் இருக்கக்கூடிய அந்த சிறப்பு எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க. அது இல்லாமல் அந்த இதுக்கு டாக்டர்ஸ் டீமும் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அவங்களோட உடல்நிலையெல்லாம் பரிசோதனை பண்ணி எல்லாம் சரியான இதில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர்ஸ் அவங்க அந்த எல்லாமே சரியாக இயங்கிகிட்ருக்கான்றத ஃபாலோ பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு டீம் இருக்கும். இந்த டீம் வந்து அவங்களுக்கு ஒரு செட் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் வந்து ஏற்கனவே இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸ் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கேள்விகளுக்கு தான் எங்களுக்கு பதில் தெரியணும். இந்த பதில் அவங்க சொல்ல மாட்டேன்றாங்க, நீங்கள் கேட்டு சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. அப்போது அதுலேயே வந்து இந்த ஆர்டிஐ குறி மாதிரி தான். இப்போ நீங்கள் ஆர்டிஐ ஒரு க்வெஸ்சன் கேட்குறீங்கன்னா, இந்த மாதிரி இந்த ரோடு வந்து எப்போ போடப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்கன்னா, இஃப் எஸ் அப்படின்னா இந்தந்த பதில், இஃப் நோனா இதெல்லாம் கேள்வி அப்படின்னு அதுலேயே ஸ்ப்ளிட் பண்ணி கொடுப்பாங்க. அது மாதிரி இவங்களோட கேள்விகளையே நிறைய ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது நார்மலாக இந்த பாலிகிராஃப் டெஸ்ட்டு அப்படின்றது வந்து அந்த ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ்கிட்ட ஒரு சொல்லிட்ட பேசும்போது சொன்ன தகவல்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக ஒரு 2 ஹவர்லேருந்து 3 ஹவர் ஆகும் இதோட டெஸ்ட்டு பண்ணுறதுக்கு. அப்போ அவங்களோட அந்த நார்கோ அனாலிசிஸ் பண்ணும்போது அவங்க அந்த ட்ரக்கு போகும்போது அவங்க ஆழ்நிலையில் ஒரு தூக்கத்துக்கு போகிற மாதிரியே போய் அப்போது அவங்கள்ட்ட கேள்விகள்லாம் கேட்பாங்க. இதே மாதிரி இப்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பாலிகிராஃப் டெஸ்ட்லேயும் இவங்களுக்கு வந்து இந்த அவங்களோட ஆழ் மனசுக்குள்ளே போய் அவங்க சில கேள்விகள் கேட்கும்போது அவங்களுக்கு வந்து அவங்களோட உடம்பு எப்படி ரியாக்ட் பண்ணுது, ஒவ்வொரு பாடி பார்ட்லேயும் அந்த சென்சார்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கும் போது அது எப்படி ரியாக்ட் பண்ணுன்றதை வச்சு இவங்க இவன் பொய் சொல்கிறானா உண்மை சொல்கிறானான்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அதுதான் இதோட டெஸ்ட்டு. ஸோ இந்த கேள்விகளை ஒவ்வொருத்தர் அது பொறுமையாக தான் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து அதுக்காக தூங்க வச்சுட்டு கேட்குறது அப்படி இல்லை. அவங்கள வந்து அதுக்குன்னு ஒரு அப்பராட்டஸ் இருக்குது, அந்த அப்பராட்டஸில் வச்சு அவங்கள செக் பண்ணுவாங்க. ஜென்ரலாகவே இப்போது நீங்கள் நார்மலாக சிபிஐயில் ஒரு என்கொயரி போகிறோம் அப்படின்னா, நார்மலாக ஒருத்தர் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் விசாரிக்கிறதுக்கும் சிபிஐ விசாரிக்கிறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ணாடி ரூம் மாதிரி இருக்கும், அங்கே உள்ளே உட்கார வச்சுருவாங்க. உள்ளே டாய்லெட் இருக்காது, தண்ணி